ஹே ஹாய் காய்ஸ், இனி நம்ம ஒரு சூப்பரான படம் பார்க்க போகிறோம். இதை எப்படி சொல்கிறதுனே எனக்கு தெரியல. ஏன்னா நம்ம சேனலில் நிறைய படம் பார்க்குறதுனால நிறைய பேர் இப்போலாம் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, இந்த ஜோனர் மாதிரி இருக்குது, அந்த ஜோனர் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த படம் உங்களுக்கு அப்படி இருக்க போகிறது கிடையாது. வேறு லெவலுக்கான ஸ்க்ரீன் பிளே மட்டும் இல்லாமல் உங்களால் கொஞ்சம் கூட கிளைமேக்ஸ் வந்து கெஸ் பண்ணவே முடியாது. ஒரு சூப்பரான ட்விஸ்டட் ஹாரர். நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் வந்து ஒன்லைன் சொன்னாதீங்க, அப்படியே கதைய ஆரம்பிங்க அப்படின்னு சொல்கிறீங்க. எனக்கு தெரியல, ஒன்லைன் சொன்னால் தானே இது என்ன மாதிரியான படம்னு ஆச்சு உங்களுக்கு தெரியும். சரி ஓகே, இந்த படம் நம்ம அப்படி ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகேவா? ஸோ இந்த படத்தை பற்றி ஷார்ட்டாக என்னுடைய வந்து ஒரு ரிவ்யூ அப்படின்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மிஸ் பண்ணவே கூடாத ஒரு சூப்பரான ட்விஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு ஹாரர் படம். இது ஒரு வியட்நாம் ஹாரர் மூவி. ஸோ இந்த படத்துக்கு வந்து இங்கிலீஷில் பேர் என்ன வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, த கார்டியன். அண்ட் வெல்கம் டு தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல். நான் உங்கள் யாரோ ஆஜோன் யாரோ. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கதைக்குள்ளே போயிடலாம். படத்துடைய ஓப்பனிங் சீனில் நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது ஒரு பாத்ரூம்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொம்மையை காட்டுறாங்க. அந்த பொம்மை பார்க்கறதுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. அப்படியே அட் த சேம் டைம் வந்து அந்த வீட்டுக்குள்ளே ஒரு லேடியை காட்டுறாங்க. இவங்க வந்து மேக்கப்லாம் போட்டு பயங்கரமாக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. நல்லா சூப்பரான ட்ரெஸ் எல்லாம் போட்டு வந்து அப்படியே பாத் டப்பில் உட்காந்துக்கிட்டு அந்த பொம்மை கண் முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா கையை எடுத்து சூசைட் பண்ணிட்டு இறந்து போகிறாங்க. இப்படியே இந்த படத்துடைய டைட்டிலை போட்டு படத்தை ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணி இந்த படத்துடைய ஹீரோயின், இவங்க பேர் வந்து லீ. லீ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட். இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேமு, இந்த பெரியாள் ஆகணும், இந்த சிங்கர் ஆகணும், இந்த மாதிரிலாம் ஏகப்பட்ட இந்த ஃபேம் பைத்தியம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு பொண்ணு தான். இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டா லைவில் தான் இருக்கிறாங்க. அப்படி இவங்க லைவில் வந்து பாட்டு பாடிட்டே இருக்கும்போது பின்னாடி ஒரு பொண்ணு வந்து ஐயோ உள்ள வந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. இவங்க வேறு யாரும் கிடையாது, நம்ம லீயோட பயங்கரமான பெஸ்ட் ஃப்ரெண்டு, ரூம்மேட்டு. இப்போ உள்ளே வராங்க. ஹை கைஸ், பாருங்க எனக்காச்சும் ஒரு நாள் இப்போ பெரியாள் ஆகிட்டான்னு வச்சுக்கோங்களேன், நான் தான் இவங்களோட மேனேஜர், ஸோ என்கிட்ட தான் நீங்கள் வந்து பேசணும் சரியா அப்படின்ற மாதிரி வந்து இவங்களாம் பேசி அப்படியே லைவை முடிகிறாங்க. லைவ்னாவோ பயங்கரமாக இருக்குது வீடு வீடுன்னு சொல்லிட்டு அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் காட்டுறாங்க. கர்ண கொடூரமாக இருக்குது வீடு. ஸோ அப்போ அவங்க கேட்குறாங்க, ஏ இதே மாதிரி வந்து எவ்வளோ நாளுக்கு லைவ் போயிட்டு இருக்க போகிறேன், ஏதாவது பாட்டு பாடுறீ அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஆல்ரெடி நான் பண்ணிட்டு இருக்க வேலை எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சுன்னா என்ன கொண்டு போட்டுருவார், இதில் இது வேறையான்னு அவங்க வந்து கேட்குறாங்க. இதுலேருந்து நமக்கு என்ன தெரிஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லீனுக்கு வந்து ஒரு சிங்கர் ஆகணும்னு ஆசை, அதுக்கான ட்ரையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, ஆனால் அவங்க அப்பாவுக்கு அது சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, சரி அதெல்லாம் இருக்கட்டும்டி, உனக்கு இந்த ரெண்ட் கட்ட சொன்னேன் கட்டினியா இல்லையா, வாட்டர் டேக்ஸ் கட்ட சொன்னேன், எங்கடி அந்த காசு அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க அப்படியே அந்த டிரெஸ் புடிச்சுட்டு அப்படியே ஒரு மாதிரி குடஞ்சி நிற்கிறாங்க. அடிப்பாவி, இதுதான் வாட்டர் டாக்ஸா, அப்புறம் எலக்ட்ரிசிட்டி பில்லு கட்ட சொன்னே அது எங்க அப்படின்னு மாதிரி கேட்கறாங்க. பட்டுன்னு கரண்ட் போகுது என்னன்னு பார்த்தா கம்மலை ஆட்டி காட்டுறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் லென், எதை பத்தியும் கவலை கிடையாது, அவங்க அழகா இருக்கணும் ஃபேமா இருக்கணும் இந்த மாதிரி தான். இப்போ அப்படியே கட் பண்ணி அந்த ஊர்லயே இருக்க ஒரு பெரிய காலேஜை காட்டுறாங்க. யங்ஸ்டர்ஸ் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லவே தேவையில்ல. இங்க பயங்கரமா செல்ஃபி எடுத்துட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோயின் கலக்கிறாங்க, ஃப்ரெண்டை எத்தனை போஸ்டி எடுத்துட்டு இருப்பேன் போது, அவங்க ஃப்ரெண்டு நான் ஏதாவது ஒரு ஃபேமிலியாச்சும் அசிங்கமா இருப்பேன்னு பாக்குறேன், எதுவுமே இல்லடி அந்த மாதிரி ஃப்ரேமே இல்லை அப்படின்னு பேசிகிட்டே இருக்கும்போது, இப்போ அந்த கிளாஸ் ரூமில் இருக்க எல்லாருமே ஷாக் ஆகிறவங்க அவங்க மொபைலை பார்த்துட்டு என்னென்னு பார்த்தா ஒரு நியூஸ் வந்து வந்திருக்கு. அது என்னென்னா, அந்த ஊர்லேயே ரொம்பவும் ஃபேமஸாக இருக்க பியாங் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சிங்கர், இந்த இப்போ புதுசாக இந்த கே பாப்லாம் வந்திருக்குல்ல சிங்கர்ஸு, ஸோ அந்த மாதிரி ஒரு சிங்கர் வந்து சூசைட் பண்ணிட்டு இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வேறு யாருமே கிடையாது ஃபஸ்ட்டு சீனில் நம்ம பார்த்தோம் இல்லையா, அவங்க தான். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவும் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவங்க. ஸோ அதனால் பசங்களாம் கேட்குறாங்க, ஏ அவங்களுடைய பிட்டு படம் ஒன்று வெளில வந்ததில்ல, அதனால் அவங்க சூசைட் பண்ணிக்கிறாங்களா அப்படின்னு சொன்ன உடனே அவ்வளோதான், நம்ம ஹீரோயின் மூஞ்சே மாறி போயிடுது. நியூஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் தான் பயங்கரமாக பரவிட்டு இருக்குது, ஏன்னா அவங்க ரொம்ப ஃபேமஸ், இவளால் அதை பார்க்கவே முடியல, எங்கே போய் பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி வந்து ட்ரக் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு ப்ரைவேட் பார்ட்டியில் வந்து கொஞ்சம் நிர்வாணமெல்லாம் இருந்ததுனால வீடியோ வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, அதனால் வந்து மன உளைச்சலுக்காகி அவங்க சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டுருக்கு. இதெல்லாம் பார்த்து இந்த பொண்ணு மன உளைச்சல் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுதுன்னா, ரொம்ப நாள் கழிச்சு அவங்க அப்பாவை மீட் பண்ணதுக்கு போது அவங்க அப்பா பார்க்குறாரு, அவர் ரொம்ப கரார் போலருது. அவங்க அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்கூலில் இருக்காமல் இங்கே என்ன பண்ணிட்டுருக்க நீ அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அவன் அமைதியாக உட்காந்துட்ருக்கான், இங்கே பாரு இந்த ஃபேமு, இந்த பாட்டு அப்படியே ஜாலியாக இருக்குது, இந்த ட்ரக் அடிச்சு சுற்றிட்டு இருக்கிறது, இதெல்லாம் வந்து செட் ஆகாது, வாழ்க்கைக்கு செட் ஆகாது. உங்கள் அம்மா அப்படி தான் இருந்தா, சிங்கர் ஆகிறேன் சிங்கர் ஆகிறேன் சொல்லிட்டு கட்சியில் என்னை விட்டு வேற ஒருத்த கூட ஓடி போயிட்டா, ஒழுங்காக படிப்பு அது மட்டும்தான் உனக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக இது பண்ணிட்டுருக்காரு, அட்வைஸ் பண்ணிட்டுருக்காரு. இவங்க அப்படியே முடிச்சுட்டே இருக்கும்போது இப்போ திடீர்னு அந்த இடத்துக்கு ஒரு வண்டி வருது. பார்த்தா போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஆட்கள் வந்திருக்காங்க. ஏமா நீ தான் லென்னாமா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் அந்த சிங்கர் ஒருத்தங்க இறந்துருக்காங்கம்மா சூசைட் பண்ணிக்கிட்டு, அவங்களுக்கு பின்னாடி இருந்து நீங்கள் தான் பாடுவீங்களாமே, ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆமே அப்படின்னு ஒன்றும் அவங்க அப்பா பார்க்குறாரு. திரும்பி செவ்வல்லே ஒன்று விற்கிறாரு, முதல்ல எங்கேருந்து போடி அப்படின்னு சொல்லிட்டு திட்டி அமைச்சிடுறாரு. அடப்பாவி வந்து எங்கள் அப்பா கிட்ட போட்டு கொடுத்துட்டீங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கட் பண்ணால் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு பயங்கரமாக விசாரிச்சிட்ருக்காங்க. இங்கே பாருங்கள் அவங்க சூசைட் பண்ணிக்கிட்டு இறந்து போயிருக்காங்க. கடைசியாக நீங்கள் ரெண்டு பேர் தான் ஏதோ ஒரு பார்ட்டிக்கு போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சார் நாங்கள் ரெண்டு பேரும் வந்து ஆல்மோஸ்ட் அக்கா தங்கச்சிங்க மாதிரி தான், ஆனால் வந்து கடைசியில் என்ன ஆச்சுன்னு எங்களுக்கு தெரியல, ஆனால் அவங்க
ரொம்ப மன உளைச்சலில் இருந்தாங்க சார் அவங்களுடைய வீடியோஸ்லாம் ரிலீஸ் ஆனதுனால அப்படின்ற மாதிரி சொல்லும்போது சரி ஓகே. அவங்க சாகும்போது ஏன் வந்து பக்கத்தில் இந்த பொம்மையை வச்சுக்கிட்டு சாகணும், இங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. இது என்னன்னு கேட்கும்போது, ஆமாம் சார் இது அவங்களுடைய பொம்மை அப்படின்னு சொல்லும்போது, அதே மாதிரி பொம்மை உங்ககிட்டே ஒன்று இருக்குது, இந்த பொம்மைக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னு கேட்கும்போது, சார் அவங்க வந்து பொம்மை வச்சுருப்பாங்க, அந்த பொம்மை வந்து அவங்களுக்கு வந்து ஒரு லக்கி சார் மாதிரி அவங்க நினச்சிட்டு இருந்தாங்க சார், நான் அதை இன்ஸ்பயர்ட் ஆகி நான் கடையில் வாங்கின பொம்மை சார் எந்த அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் அவங்க சாவில் பயங்கரமான மர்மங்கள்லாம் இருக்குது, யாராச்சும் அவங்கள மிரட்டினாங்களா? ஆனால் இவங்க இந்த சாவை பார்க்கும்போது அவங்க இந்த சூப்பர் நேச்சுரல் ஸ்பிரிட்டு அதுக்கப்புறம் வந்து நிறைய இந்த ஊடு டால்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து இன்வால்வ் ஆகிருக்குதா நாங்கள் யோசிக்கிறோம், அதனால தான் கேட்குறோன்னும் போது இல்லை சார் இல்லை சார் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக்கை நினச்சி பார்க்குறாங்க. இந்த பொண்ணு அந்த பி அவங்க தான் காட்டுறாங்க, வேறு லெவல் ஃபேமஸான ஒரு சிங்கர், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நாடே வந்து அவங்களுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கோம்னு பார்த்துக்கோங்களேன். அந்த மாதிரி அவங்க பாடும்போது பேக்ரவுண்டில் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் பாடுவாங்கள கோரஸ் பாடுவாங்களா, அதில் ஒருத்தங்க தான் நம்ம ஹீரோயின். ஸோ இந்த பாட்டு முடியுது, அப்படியே வராங்க, ஷோ நல்லா முடிஞ்சிடுச்சு. அப்போ வந்து ஒரு மேனேஜரை காட்டுறாங்க, அதாவது பியாங்கோட மேனேஜரை காட்டுறாங்க, அவன் பேர் வந்து கேம். அவன் வந்து நம்ம ஹீரோயினுக்கு மட்டும் அதிகமாக காசு கொடுத்துருக்கான், அது ஏன் அப்படின்னு கேட்குறேன், பியாங் தான் வந்து உங்களுக்கு வந்து அதிகமாக கொடுக்க சொல்லியிருக்காங்க, நீ ஆல்ரெடி கஷ்டத்தில் இருக்கியாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுலேருந்தே தெரியுது பியாங் வந்து நம்ம ஹீரோயின் மேலே எவ்வளோ வந்து ஒரு சிஸ்டர் பேஸ்டான ஒரு கேர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் அந்த பியாங் வராங்க, வந்து அவனை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இதுலேருந்து இப்போ நமக்கு என்ன தெரியுது, இவங்க ரெண்டு பேர் லவ்வர்ஸ்ன்னு தெரிய வருது. இந்த பியாங்கோட மேனேஜர் தான் இந்த கேம்ன்றவன் வந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுவான். ஸோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேர் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம ஹீரோயின் பார்க்குறாங்க. நம்ம ஹீரோயினுக்கும் வந்து ஆசை இந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்ட் லைஃப் நமக்கு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பியாங் உங்களுக்கு அந்த பொம்மை வந்ததில் உங்கள் கைக்கு அந்த பொம்மை வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் ஃபேமஸ் ஆயிருக்கீங்க அப்படின்னு போது, ஆஹா யாரோ ஜெலஸ் படுறாங்க என்ன பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு பர்த்டே தானே, உனக்கு ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொம்மை ஒன்று எடுத்து கொடுக்குறாங்க. இதை பார்த்தோன்னே இந்த பொண்ணுக்கு ஒரே ஹாப்பி, இந்த பொம்மையை நான் ரொம்ப நல்லா பார்த்துப்பேன், ஆமாம்மா இதை நீ ரொம்ப நல்லா பார்த்துக்கோ, இது உன்னை நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பாச மழையை வந்து பொழிகிறாங்க. ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியுது. இப்போ அப்படியே கட் பண்ணால் இவங்க தான் பொம்மை கொடுத்துருக்காங்க, ஆனால் கடையில் வாங்கியிருக்கேன்னு இந்த பொண்ணு போய் சொல்லுது. இப்போ அப்படியே கட் பண்ணால் ராத்திரி மொழிக்கு அவங்க ஃபோட்டோவை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுருக்குது, ஏன்னா இந்த பொண்ணுக்கும் அவங்கனா ரொம்பவும் பிடிக்கும். ஸோ அப்படியே வீடியோக்கெல்லாம் திருப்பி திருப்பி பார்த்துட்டு தூங்க முடியாமல் அப்படியே உட்காந்துட்டே இருக்கும் போது, இப்போ திடீர்னு பாத்ரூமில் ஏதோ ஒரு சவுண்ட் கேட்குது. என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா தண்ணி அப்படியே நின்றுட்டு இருக்குது. சரி அதை ட்ரைன் பண்ணி விடலாம்னு சொல்லிட்டு எடுத்தா உள்ளேருந்து கொத்தா முடி வருது, அதை பிடிச்சி இழுக்க இழுக்க திடீர்னு ரத்தம் வந்தோன்னு பயந்து போய் கத்த, அவங்க ஃப்ரெண்டு வந்து என்னடி ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, ரத்தம் ரத்தம் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா, என்னது ரத்தமா, ஒரு ரத்தமோ இல்லாடி முதல்ல தூங்குடி நீ பயந்து போயிருக்க அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த சீன் அங்கே கட்டாக. அடுத்த நாள் நம்ம போய் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூனரல் நடக்குது, அந்த இடத்துக்கு போயிட்டு பயங்கரமாக அழுவுறாங்க, நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், நம்ம ஒரு தப்பு பண்ணிக்கிட்டோம், வெரி சாரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அழுதுட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு போய் அவங்களோட அப்பா வந்துடுறாரு. ஏமா நீ தான் லீனா, என்னமா நடந்தது உண்மையை சொல்லுமா, என் பொண்ணு இந்த மாதிரி ட்ரக் அடிக்ட்லாம் இல்லைம்மா, அவளுடைய வீடியோஸ்லாம் வந்து அவள் எவ்வளோ மன உழைச்சிருக்காது, இப்போ செத்தே போயிட்டா, அவன் மேலே ஏற்பட்டிருக்க அந்த அழுக்கை வந்து நான் தொடங்கணுமா, ப்ளீஸ் சொல்லு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, சார் இல்லை சார் எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. போய் சொல்லாத, உன்னால் மட்டும் தான் ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கத்தும் போது, இல்லை சார் தெரியாது, நானும் தான் சார் இதில் இன்வால்வ் ஆயிருக்கேன், எனக்கும் தான் சார் பேர் கெட்டு போயிருக்குது, முதல்ல உங்கள் பொண்ணை புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் அப்படியே பணத்தில் உங்கள் வேலையை பார்த்துட்டு விட்டுட்டு போயிட்டீங்க, அவங்க எத்தனை நாள் உங்களுக்காக எங்கே இருக்காங்க தெரியுமா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த வந்து தயவு செய்து என்ன எதுவும் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு அந்த இடத்த விட்டு வெளியில் வராங்க. அப்போ நம்ம ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது, அந்த காலில் யாரோ ஒரு மர்ம நபர் பேசுகிறாரு, ஃபோன் பண்ணி இங்கே பாரு எதையும் வெளில சொல்லாமல் இருக்கிறது உனக்கு நல்லது, இல்லைன்னா அவங்களுக்கு ஏற்பட்ட நிலைமை தான் உனக்கும் ஏற்படும் அப்படின்ற மாதிரி ஒரு மிரட்டல் வருது. நமக்கே ஒரு மாதிரி ஆகிடுது, என்னடா இது புதுசாக ஒரு கேரக்டர் நடக்குது, ஏதோ ஒரு நடந்திருக்கு போல இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்க. இப்போ அப்படியே கட் பண்ணி 6 மாதங்களுக்கு அப்புறமா அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. காலேஜில் ஆஸ் யூஸ்வலாக எல்லாமே வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, நம்ம ஹீரோயின் இன்னுமே வந்து அந்த ஃபேமு பாடல் அதெல்லாம் தான் இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு போட்டி ஒன்று காம்படிஷன் ஒன்று போயிட்டுருக்குது, சிங்கிங் காம்படிஷன். அதுக்கு வந்து பேம்ப்ளெட்ஸ் இவங்ககிட்ட வருது, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து நீ பாடு உன்னால் முடியும் சூப்பராக பண்ண முடியும் அப்படி அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்க போயிட்டு கலந்துக்கிறாங்க. அப்படி கலந்துக்கிற பாட்டில் வந்து ரொம்பவும் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க இவங்க செலக்ட் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா இவங்க செலக்ட் ஆகலை, வேறு ஒரு ஆள் தான் செலக்ட் ஆகுறாங்க, அவ்வளோதான். ரொம்பவும் வெக்ஸ் ஆகி போய் அப்படி நின்றுட்டுருக்காங்க, ஐயோ பயங்கரமாக செலவெல்லாம் பண்ணி வந்தோமே அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சுட்ருக்காங்க. கையில் பொம்மையை வச்சுட்ருக்காங்க பாருங்கள். அப்போது ஆப்போசிட்டில் ஒரு ஆண்டி ஒருத்தங்களை பார்க்குறாங்க. அந்த ஆண்டி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக மேக்கப்லாம் போட்டுக்கிட்டு அவங்க கையிலையும் ஒரு பொம்மை வச்சுருக்காங்க. அவங்க அந்த பொம்மையை வச்சு கையை ஹாய் காட்டுறாங்க. இந்த பொண்ணு அப்படி தலையாடுது. ஆக்சுவலி இந்த இதை வந்து ஸ்பான்சர் பண்ணதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆண்டி தான் பொழுது, போய் ப்ரைஸ் எல்லாம் கொடுத்துட்டு வராங்க. அப்படியே நேராக வந்து இப்போ நம்ம ஹீரோயின் கிட்ட அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆக்சுவலி நீ ரொம்ப நல்லாவே பாடின, 2 ஓட்டில் தான் நீ தோற்று போயிருக்கிற, அதுக்கு காரணம் நீ எவ்வளோ நல்லா இந்த பொம்மையை வச்சிருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நான் ரொம்ப நல்லா வச்சிருக்கேன் மேம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல, என்ன மேம்லான்னு கூப்பிடாதுன்னு போது, ஆண்டின்னும் போது, என்னது ஆண்டியா அக்கான்னு கூப்பிடுன்னு போது, சரியாக்கா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஆக்சுவலி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பொம்மை வந்து உனக்கு வந்து அன்லக்கியை தருது, எனக்கு தெரிஞ்ச ஒரு மந்திரவாதி இருக்கிறாரு பார்த்தியா, எப்படி நான் வச்சிருக்கேன் பொம்மை, இந்த பொம்மை கையில் வச்சிருக்க பொம்மை இருக்குல்ல அதை கரெக்டான மந்திரங்கள் யூஸ் பண்ணி நம்ம வச்சுக்கிட்டோம்னா அது
அது நமக்கு கார்டியனாக இருக்கும், நிறைய லக்குங்களெல்லாம் தரும். உனக்கு ஒன்று தெரியுமா, பியாங்னு ஒரு ஃபேமஸான சிங்கர் இருந்தாங்க தெரியுமா, அவங்க வந்து நான் சொன்னதுக்கு அப்புறமா தான் அந்த பொம்மையை மந்திரிச்சு வச்சுக்கிட்டாங்க, அதுக்கப்புறம் தான் பெரிய அளவே ஆனாங்க தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்லும்போது அவங்களுக்கு தெரியாத பொழுது இந்த பொண்ணுக்கு பியாங் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவ அதெல்லாம் கேட்டுட்டு அப்படியாக்கா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. முதல்ல வா உனக்கு நான் வந்து இன்னைக்கு நான் ட்ரீட்டு தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச மாஸ்டர் இருக்காரு மந்திரவாதி, அவர்கிட்ட நான் உனக்கு அட்ரஸ் தரேன் போய் பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல ராத்திரி எல்லாம் அதையே யோசிச்சுட்டு இருக்காங்க. கரெக்டு தான் இல்லை அந்த ஆன்டி சொன்னது எல்லாமே, இந்த பொம்மை வந்ததுலேருந்து எனக்கு எல்லாமே நார்மலாக தான் நடந்துட்டு இருக்குது, ஆனால் பாரு எனக்கு வந்து டேலண்ட், நான் எவ்வளோ டேலண்டாக இருந்தாலும் எனக்கு வாய்ப்பு கிடைக்க மாட்டேது, முக்கியமாக பாய் ஃப்ரெண்ட் இல்லை எல்லாம் சொல்லிகிட்டே இருக்கும்போது ஏ அது ஆன்டியே கிடையாது முதல்ல அது ஒரு ஆயா, ஆனால் அது ஆன்டின்னு கூட கூடக்கூடாது அக்கான்னு கூட சொல்லுது, அதுலேருந்தே தெரியலையா அது சும்மா அடி இதெல்லாம் நம்பாது அப்படின்னு சொல்லும்போது இல்லை இல்லை இது எதுவும் எனக்கு தோணுது, ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்கணுமே நம்ம போய் தான் பார்ப்போமே போது அப்படின்னா பெரிய அளவாக போகிறேன், அப்படி பெரிய அளவு என்ன நான் தான் மேனேஜர் சரியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த பொண்ணும் கூட போகிறாள். ஸோ நடுராத்திரியில் ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறாங்க, அந்த இடத்துல போய் பார்த்தா ஏகப்பட்ட பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த சாமியார்கிட்ட, ஏகப்பட்ட பொம்மைங்களும் இருக்குது அந்த இடத்துல, டேய் என்னடி இது குழந்தைங்க விளாட்ற பொம்மைங்க மாதிரி இருக்கும்னு பார்த்தா ஆனபிள் பொம்மை மாதிரி இருக்குது, இங்கே கூட்டின்னு வந்திருக்கேன்னு போது இறுடி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒவ்வொருத்தருக்கா ப்ரேயர் பண்ணி அந்த சாமியார் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொம்மையில் ஏதோ மந்திர வார்த்தைகள்லாம் கிரிக்கி வந்து கொடுத்துட்ருக்காரு. அந்த வகையில் நம்ம ஹீரோயினும் போய் உட்காடுறாங்க, அப்படி உட்காரும் போது அவர் பார்க்குறாரு ஒரு பொம்மை எடுக்கிறாரு, அந்த பொம்மையை பற்றி இவங்க சொல்கிறாங்க, ஏய் இது வந்து பியாங் கையில் இருந்த பொம்மை மாதிரியே இருக்குது, அதே ஆக்சசரிஸ் எல்லாமே இருக்குது அப்படின்னும் போது இன்னாடியே வளருன்னு பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க ஃப்ரெண்டு. அப்போ இந்த சாமியார் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நூல் எடுத்து இவங்க மேலே போட்டு அந்த பொம்மை கூட கனெக்ட் பண்ணி பயங்கரமான மந்திர வார்த்தைகள்லாம் சொல்லி மந்திரங்கள் எழுதும் போது இவங்க அப்படி நம்புகிறாங்க. இவங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நான் உன்னை என்னுடைய குழந்தை மாதிரி நான் பார்த்துப்பேன், எனக்கு தேவையானதெல்லாம் நீ பண்ணி கொடு, உனக்கு தேவையானதெல்லாம் நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு ப்ரேயர் பண்ணிக்கிறாங்க. இப்போ அடுத்த நாள் காலையில் அந்த பொம்மையை வச்சு நின்றுனுங்கிறாங்க, ஏய் இன்னாடி இந்த பொம்மையை வச்சு நின்றுட்டுருக்க அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு கேட்கும்போது பாரு எனக்கு இன்னும் பயங்கரமான பாசிட்டிவ் வைபாகவே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இந்த பக்கம் வந்து பார்த்தா இந்த கேம் வந்து ஜாகிங் போயினுக்கிறான், யாருன்னு தெரியுதா, அந்த பையனோட மேனேஜர் அதாவது லவ்வர், அவன் ஜாகிங் போயினுக்கிறத பார்த்த உடனே நேராக இவங்கள பார்த்துட்டு இங்கே கிட்ட வந்துடுறான், வந்துட்டு ஏ எப்படி இருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறான், நல்லா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் தான் மேனேஜர், நான் தான் மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க பொண்ணு சொல்லிகிட்டே இருக்குது. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, பையன் போனதுக்கப்புறமா பிஸ்னஸ் பயங்கரமாக படுத்துடுச்சு, அண்ட் நிறைய பேர் வந்து நிறைய நியூ வாய்ஸஸ் கேட்டுட்டு இருக்காங்க, வாய்ஸ் நல்லாயிருக்கும் இல்லையா, சரி வரியா ஒரு ஆடிஷனுக்கு வரியா அப்படின்னு சொல்லிட்டு காடை கொடுத்துட்டு போகிறாரு. பாத்தியா லக் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு குதிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது வரைக்கும் ஏகப்பட்ட தடவை நாங்கள் மீட் பண்ணியிருக்கோம், எங்கிட்ட அவன் பேசுனது கூட இல்லை சரியா, இப்போ அவனாக வந்து பேசுகிறான்னா எல்லாத்துக்கும் இந்த பொம்மை தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்மையை காட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணால் அவ்வளோதான், ஆடிஷன் வேறு லெவலுக்கு பாட்டு பாடுறாங்க நம்ம ஹீரோயின், எல்லாரும் மிரள்றாங்க, அந்த கேம்ப் பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆகிறான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு போய் பேசுகிறான், நீ இந்த மாதிரி பாடுவோம் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை, வேறு லெவலுக்கு பாடுற, ஆல்ரெடி பிஸ்னஸ்லாம் படுத்து போய் கிடக்கு, இப்போ அவங்க இறந்து போனதுக்கப்புறமா நீ வந்து ஒரு நாலு பாட்டு பாடி தெரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இதுக்கு தானே காத்துட்டு இருந்தேன், பியாங் என்னுடைய ஐடல் மாதிரி, அவங்க வந்து நான் எங்கே வச்சு பார்த்துருந்தேன்னு உங்களுக்கே தெரியும், இப்போ அவங்க இல்லாதது உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு எனக்கு தெரியும், பட் ஆனால் வந்து என்னால் அவங்கள மாதிரி பண்ண முடியுமான்னு தெரியல, பட் நான் என்னோடய பெஸ்ட்டை பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அவன் வந்து ஆல்ரெடி மிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ இந்த பொண்ணை பார்த்து ஒரு நல்ல தாட் வருது அவனுக்கு, அவ்வளோதான் சாங் பாட ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொரு சாங்குலேயும் அவங்களோட லெவல் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகுது, அப்படியே பாருங்களேன் அடுத்த பாப் ஸ்டார் ஆகிட்டாங்க, அதுக்கப்புறம் ஒரு மாடல் ரேஞ்ச் ஆயிட்டாங்க, ஒவ்வொரு பாடல் பாட பாட வந்து பாத்தீங்கன்னா ஃபேன்ஸ் அதிகமாகறாங்க, எல்லாமே இந்த பொம்மை வந்ததுனால தான் எங்கேயோ போயிட்டு இருக்காங்க. புதுசா அபார்ட்மெண்ட் வாங்குறாங்க, அவன் அந்த அபார்ட்மெண்ட் வாங்குற ஐடியாவே வந்து இவன் தான் கொடுக்குறான். ஸோ அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு கூப்பிட்டு வந்து இவன் சொல்றான், ஸோ இதை வந்து போய் அவங்க வாங்கலாம்னு நினச்சிருந்தாங்க, ஆனால் பாரு அவங்க பிளெஸிங் உனக்கு இருக்கு, நீ வாங்கியிருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வீட்டில் ஒரு வேலைக்காரங்க இருக்காங்க, இவங்க அந்த கிளீனிங்லாம் பார்த்துப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஆல்ரெடி வந்து இந்த பியாங் இங்கெல்லாம் இங்கே வந்திருக்காங்க போல இருக்குது, இவங்க ரெண்டு பேரும் இருந்திருக்காங்க போல இருக்குது. இந்த பொண்ணு என்ன பண்ணுறான்னா இதான் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கட்டி பிடிச்சிக்கிறான் அவனை. இதை பார்த்தோன்னா அந்த வேலைக்காரிக்கு ஒரு மாதிரி ஆயிடுது, என்னடா இப்போ தான் போய் அவங்க இறந்துருக்காங்க அதுக்குள்ளே இப்படியே அப்படின்ற மாதிரி ஆயிடுது. அவ்வளோதான் அந்த பொம்மையை வச்சு டெய்லியும் வந்து தொழுக ஆரம்பிச்சிடுறாங்க, என்ன சொல்கிறது பூஜைலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க, நீ எவ்வளோ விஷயங்கள் எனக்கு தந்திருக்கல்ல லிட்டில்னா, அவங்க பேர் வந்து அந்த பொம்மைக்கு வந்து நான் வச்சுருக்காங்க, அம்மா நான் உன்னை இன்னும் நல்லாவே பார்த்துக்கிறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே மிமிக்ரி பண்ணிக்கிறாங்க, ஓகே மம்மி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. இப்போ கட் பண்ணால் எங்கே போயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொம்மை ஐடியா கொடுத்த அந்த ஆயா வீட்டுக்கு தான் போயிருக்காங்க. ஆன்ட்டின்னு சொல்கிறாங்க போயிட்டு, ஹாய் ஆன்ட்டின்னு இருந்தது ஆன்ட்டியா அப்படின்றாங்க, சரியாக்கா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தா இவங்க ஒரு பூஜை வச்சுக்கிறாங்க. இதே மாதிரி பொம்மை மேலே நம்பிக்கை இருக்கிறவங்க ஆயாங்க ஏகப்பட்ட பேர் கையில் பொம்மை வச்சுக்கிட்டு ஹீரோயின் உள்ளே போனோன்னு அங்கே இருக்கிறவங்க அவங்க பொம்மையை வச்சு கை காட்டுறாங்க, ஏ ஆன்டி லீ வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம லியோ வந்து பார்த்தீங்கன்னா போய் ஜாயின் பண்ணிக்கிறாங்க, ஹாய் ஆன்ட்டி அவங்களுக்கு ஹாய் சொல்லுண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பொம்மைங்களை வச்சு பேசிட்டு இருக்க குழந்தைங்க மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்த ஃப்ரெண்டு வந்து
பைத்தியக்கார ஆயாக்களும் பரிதாபமான என் ஃப்ரெண்டும் இங்க வந்து நல்லா மாட்டிக்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு இருக்காங்க. அவங்க பார்த்தா பூஜை நடத்துறாங்க, ஃபன் பண்ணிக்கிறாங்க. இப்ப கடைசியா வெளியில கிளம்பும் போது நைஸா போய் பேசுறாங்க. அக்கா இல்ல பொம்மை கிட்ட என்ன வேணாலும் கேட்கலாமாக்கான் போது என்ன கேட்க போற அப்படின்னும் போது இல்ல ஃபேமு மணி ஃபார்ச்சூன் இதெல்லாம் கேட்டாங்க கிடைச்சது, இந்த காதல் அப்படின்னு போது ஆஹா யாரோ காதல்ல இருக்காங்க போல இருக்குது, கண்டிப்பா கேளு எல்லாமே பண்ணோம் அந்த பொம்மை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்ல அப்படியே கட் பண்ணா நம்ம கேம் கூட வந்து பார்ட்டியில உட்காந்துட்டு இருக்காங்க. தனியாக டின்னர் வந்திருக்காங்க பொழுது இவங்க ரெண்டு பேரும். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ ஃபுல் ஃப்ளெட்ஜாக இருக்காங்க. அவனை வந்து எப்படியாவது உசார் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எத்தனை தடவை ட்ரை பண்ணாலும் அவன் கடைசியில் வந்து அந்த பே அவங்க பற்றி வருத்தப்பட்டு ஒரு சோகமான ஒரு ஸ்டேட்டில் தான் வருகிறான். ஏன்னா அவன் அவ்வளோ லவ் பண்ணியிருக்கான் போல இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்க வந்து வெக்ஸ் ஆகிறாங்க, என்னடா இது எவ்வளோ ட்ரை பண்ணாலும் இவன் இதே மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு திடீர்னு இப்போ பார்க்குறாங்க பக்கத்து டேபிளில் பி அவங்க இவனை உட்காந்து பார்க்குற மாதிரி இருக்குது, பயந்துடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் வெயிட்டர் மூஞ்ச பார்த்தாலும் அவங்கள மாதிரி இருக்குது, திடீர்னு என்னடா இந்த மாதிரி கிளிச் ஆகுது அப்படின்ட்டு ராத்திரி முழுக்க இதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க, பயந்து போயிருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயின் ராத்திரி முழுக்க மறுபடியும் அவங்களுடைய உருவமே வந்துட்டு இருக்குது, இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. சரின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டுடியோக்கு போகிறாங்க, அந்த கானுடைய ஸ்டுடியோக்கு போகிறாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு ஒர்க் பண்ணுறவங்க போல இருக்கு, அவங்க வந்து இந்த ஸ்டுடியோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க நம்ம ஹீரோயின். இது வந்து பியாவுக்காக கட்டினார், அவருடைய மனைவிக்காக ஃபியூச்சர் மனைவிக்காக கட்டினார், அந்த இடத்துல நீ நின்றுட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ இங்கே இருக்க யாருக்குமே வந்து இந்த ஹீரோயின் இந்த இடத்துல இருக்கிறது பிடிக்கல, ஏன்னா வந்து இந்த கானும் பியாவும் தான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும், அது எல்லாருமே லைக் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இப்போ அவருடைய ஃபேமெல்லாம் இந்த பொண்ணுக்கு வந்து வந்து நிறைய பேருக்கு பிடிக்கல. அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்டுடியோலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெரிய அவங்களுடைய உருவங்கள் அப்பப்போ வந்து இவங்களை பயமுறுத்ததை பார்த்து நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா அவ்வளோ தான் பொம்மை முன்னாடி போய் உட்காந்துக்கிறாங்க. உனக்கே தெரியும் நான் அவங்க எவ்வளோ லவ் பண்ணுன்னு சொல்லிட்டு, அவங்களை எந்த அளவுக்கு நான் பார்த்தேன்னு சொல்லிட்டு, இப்போ லவ் பண்ணுறேன் தான், ஆனால் அவங்க வந்து என்னை ரொம்ப ஹாண்ட் பண்ணுறாங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நீ தான் இனிமேல் அவங்க வந்து என்னை ஹாண்ட் பண்ணாமல் பாதுகாக்கணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே வந்து ஓகே மம்மி இதுக்கப்புறம் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிமிக்ரி பண்ணிக்கிறாங்க. இப்போ அடுத்த நாள் மறுபடியும் ஸ்டுடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து பியானோ கற்றுக் கொடுத்துட்டு இருக்காரு. இவங்க எப்போல்லாம் அவங்ககிட்ட க்ளோஸ் ஆகலான்னு பார்க்குறாங்களோ அப்போல்லாம் வந்து அவருக்கு அவருடைய எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் ஞாபகம் வந்துடுது, பியாங்க பற்றி தான் பேசுகிறாரு. இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அவளுக்கு நீ தான் ரொம்ப பிடிக்கும், உனக்காக அவள் என்ன வேணாலும் செய்வாள் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு தலையாடிட்டு இப்போ இந்த திருட்டு கூட்டு மறுபடியும் ஒரு ஃப்ளாஷ்பேக்கை யோசிச்சு பார்க்குது. ஏன்னா இவ ஒவ்வொரு ஃப்ளாஷ்பேக் யோசிச்சு பார்க்கும்போது நமக்கு இப்படி தான் தோணும். அந்த ஃப்ளாஷ்பேக்கில் என்னென்னா அந்த கிஃப்ட் தராங்களே அந்த பொம்மை அதை வாங்கிக்கினு அப்படியே அந்த பார்ட்டியில் வெளியில் வரும்போது அங்கே ஒருத்தன் வந்து பேசுகிறான், ஏ லின் எப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து இன்னொருத்தனை இன்ட்ரோ கொடுக்குறான். பார்க்கறதே வந்து போதகைகள் மாதிரி இருக்கிறாங்க, வந்து ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறான். ஃபஸ்ட் இவன் முடியாதுன்னு சொல்கிறான், வா வந்து ஜாயின் பண்ணிக்கோ ஒரு பிஸ்னஸ் ப்ரப்போசல் தான், நீ செம்மையாக பாடுற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது நான் சும்மா பேக்கப் பாடுறவ தானே அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் பாரு இப்போ இருக்க பெரிய பெரிய சிங்கர்ஸ்லாம் பேக்கப் சிங்கராக இருந்தவங்க வந்தவங்க தான், ஸோ நாங்கள் ஒரு பயங்கரமான மியூசிக் ஒன்று ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம், நீ பாடினா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன், நீ ஒன்று பண்ண நாளைக்கு பார்ட்டி இருக்குது வந்து கலந்துக்கோ, அங்கே பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருப்பாங்க, கூட வந்து போய் அவங்க கூப்பிட்டு வரியா, அப்படி கூப்பிட்டு வந்தேன்னு வச்சுக்கோயேன் வேற லெவலுக்கு இருக்கும், உனக்கும் கான்ஃபிடென்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக சைன் அப் பண்ணிடலாம், நீ சீக்கிரமாகவே சிங்கர் ஆகிடலாம் அப்படின்னு ஒன்றும் இந்த அம்மாவுக்கு வந்து ஒரே ஆசை போய் அவங்க மாதிரி ஆகணும் இவங்களுக்கு. உடனே என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சரக்கஸ்ட் ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை வந்து நம்ம போய் அவங்ககிட்ட சொல்லும்போது அவன் பேரை சொல்கிறாங்க, இந்த மாதிரி அவன் தான் கூப்பிட்றான் அப்படின்னு சொல்லும்போது இங்கே பாரு அவனுங்களாம் நம்பாத, அவனுங்களாம் வந்து கற்றுக்குட்டிங்க, சும்மா வந்து பொண்ணுக்கு பின்னாடி சுற்றுறதுக்கு இந்த ஒரு பிஸ்னஸாக வந்து அவனுங்க யூஸ் பண்ணிகிட்டு இருக்கானுங்க, சொன்னால் கேளு அப்படின்னு சொல்லும்போது இல்லை உங்களுக்கு கான் இருக்கார், அவர் ஸ்டுடியோலாம் வச்சிருக்காரு மேனேஜ்லாம் பண்ணுறாரு, அதனால நீங்கள் டப்பு டிப்புன்னு மேலே வந்துட்டீங்க, எனக்கும் அப்படி யாராச்சும் இருந்தால் நல்லா இருக்கும்லன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஜாட மாடியாக பேசி அவங்க புரிஞ்சுக்கிறாங்க, இந்த பொண்ணு ரொம்ப ஃபேமுக்கு ஆசைப்பட்றா இருந்தாலும் இவளை தனியாக விடக்கூடாதுன்றதுக்காக சரி ஓகே நானும் வரேன், ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோ, ஈஸியாக ஃப்ரீயாக ஒரு விஷயம் கிடைக்குதுன்னு வச்சுக்கோ, ஏன் அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும், எந்த ஒரு ஈஸியாக கிடைக்கிற விஷயமும் நிலைக்காது பார்த்துக்கோ, சரி நம்ம போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த ஃப்ளாஷ்பேக் அப்படியே முடியுது, அதை அப்படியே யோசிச்சுக்கிட்டே திரும்ப நான் அந்த ஸ்டுடியோக்குள்ளே போய் அவங்களுடைய பேய் வருமா, பயந்து போய் கட்டி பிடிச்சிக்கிறாங்க இவனை. ஸோ இந்த சீன் அப்படியே கட் பண்ணால் வீட்டில் ஏகப்பட்ட பொம்மைங்க இன்னும் அதிகமாகிடுச்சு. இப்போ என்ன சொல்லிட்டு இருக்கு நான் இந்த பொண்ணு, நான் ஒவ்வொரு தடவையும் அவன்கிட்ட க்ளோஸ் ஆக பார்க்கும்போது அவன் பேயங்க ஞாபகத்திலே இருக்கான், எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, அவனை நான் நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன் பேயாங்கோட இடத்துல இருந்து அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ அந்த கானுடைய ஃபோட்டோ எடுத்து இப்போ அவனை வசியப்படுத்துகிற மாதிரியான ஒரு வேண்டுதலை வேண்டிகிறா. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஆச்சு இவ தானே மெமிகிரி பண்ணிக்கிட்டு இருந்தா, இப்போ அந்த பொம்மையே பேசுகிற மாதிரியான ஒரு சில வாய்ஸ்லாம் இவளுக்கு கேட்குது, அப்படி சிரிச்சிட்டு இருக்கா. இப்போ அவ்வளோதான், அடுத்த நாள் காலையில் அந்த ஸ்டுடியோக்கு போனால் இவனுடைய ஆட்டிடியூடே வேறு மாதிரி இருக்குது, பயங்கரமாக வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்குறான் இந்த பொண்ணுக்கு, நிறையவே வந்து மூஞ்சி கொடுத்து பேசுகிறான், இந்த மாதிரி நான் ஒரு சாங் எழுதியிருக்கேன் அதை நீ தான் பாடணும் அப்படின்னு சொல்லும்போது இது உங்கள் ஃபியான்சி பியோங்காக தானே நீங்கள் எழுதுனீங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஆமாம் அது எழுதுனேன், ஆனால் இப்போதைக்கு அது உனக்கு தான் பக்காவாக சூட் ஆகுது அப்படின்ற மாதிரி
சொல்லிட்டு அப்படியே ஒரு க்ளோஸ் ஆகிற மாதிரி சீனை கொண்டு வந்துட்டு தமிழ் படத்தில் வர மாதிரி பாட்டை கொண்டு வந்துடுறாங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி ஒரு பாட்டு வரும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பாட்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அந்த ஆல்பம் சாங்கில் வந்து பயங்கரமாக ஹிட் அடிக்கிறாங்க. இது அந்த கானுக்கு பிடிச்சிருக்குது. கூடவே சேர்ந்தா இந்த ஸ்கூல் பக்கம் போனாலே போதும், எல்லாரும் வந்து செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. மேகசீன்லலாம் நம்ம ஹீரோனோட மூஞ்சி தான். படிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிக்குது. ஃபேம் புகழ் அந்த உச்சத்துக்கு அடையிறாங்க இவங்க. அவ்வளோதான், ஊர் உலகத்தை ஃபுல்லாக ஃபேமஸ் ஆகுறாங்க. அந்த பாட்டுக்கு நடுவுலேயே வந்து டெய்லி வந்து அந்த பொம்மைக்கிட்ட இவங்க ப்ரே பண்ணுறதையும் நமக்கு காட்டுறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் ஆகுது. ஒரு லெவலுக்கு போயிட்டாங்க. இப்போ ஒரு பார்ட்டியில் இருக்காங்க, அங்கே கார்னர் இருக்கான், பார்த்து பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். இப்போ வந்து ஃப்ரெண்டுக்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ஹீரோயின் வந்து இந்த மாதிரி நீ மட்டும் தனியாக வீட்டுக்கு போறியா, இன்னைக்கு நைட் அவங்க கூட இருக்கலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, இங்கே பாரு நீ தப்பு பண்ணுற, அவங்க இறந்த 6 மாதம் கூட ஆகலை, அவங்க ஃபியான்சி கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருந்தாங்க, இப்போ ஏதாவது உங்களுக்குள்ளே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக வந்து டெம்பரரியாக தான் இருக்குமே தவிர்த்து ரியல் லவ்வாக இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஏ உனக்கு என்ன என்னை பார்த்து பொறாமையா உனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவ கேட்கும்போது அவன் ஃப்ரெண்டுக்கு மூஞ்சி ஒரு மாதிரி ஆகிடுது. சொன்னால் கேளு அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்க இவன் போயிடுறா. பார்த்தா ரெண்டு பேரும் போதையில் இருக்காங்க. இந்த கானும் சரி இந்த பொண்ணும் சரி ஹீரோயினும் சரி டப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாரமாக உட்காந்து கிஸ் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. இதை ஃப்ரெண்டு பார்த்துட்டு ஐயோ இவன் சொன்னால் கேட்க மாட்டான்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு போயிடறா. இந்த சீனை அப்படியே கட் பண்ணால் அழகாக தூக்கின்னு நம்ம ஆள் போயிடறா போல வீட்டுக்கு. அன்றைக்கி ராத்திரி ரெண்டு பேரும் ஒன்று சேர்றாங்க. ஒரு பயங்கரமான சீனு எல்லாம் முடிஞ்சுட்டு அப்படியே படுத்துட்ருக்காங்க. இந்த அம்மா வந்து அவர் கை கோத்துட்ருக்கிறத பார்த்து ரசிச்சுட்டு இருக்காங்க. இவங்க கையில் அந்த கானுடைய காதலனுடைய கை வந்து இருக்கிறத பார்த்துட்டே இருக்கும்போது திடீர்னு கை வேறு மாதிரி மாறுமா, திரும்பி பார்த்தா பின்னாடி போய் அவங்க கட்டி பிடிச்சின்னு இருக்கிறாங்க. இவள் பார்த்து பயந்துட்டு ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடறா. அந்த சீன் அப்படியே கட் ஆன உடனே அடுத்த நாள் காலைல தான் உட்காந்து பேசிகிட்ருக்காங்க. இவன் அந்த கான் வந்து என்ன சொல்லிட்டுருக்கானா, நான் நினைக்கவே இல்லை இவ்வளோ சீக்கிரம் மறுபடியும் அந்த லவ் அப்படின்ற ஒரு மேட்டரில் உள்ளே வருவேன்னு சொல்லிட்டு, ஆனால் இது எனக்கு லவ்வாகவே ஃபீல் ஆகலை இந்த மாதிரிலாம் வந்து இவன் பேசிகிட்டு இருக்கான். ஆனால் எனக்குள்ளே ஏதோ ஒன்று போட்டு ஊர்த்திட்டே இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த உரத்தில் கேட்குறான். நீங்கள் கடைசியாக ஒரு பார்ட்டிக்கு போயிருந்தீங்களே, என்ன தான் ஆச்சு அங்கே, அவள் என்னை பற்றி ஏதாவது பேசினாலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அப்படிலாம் ஒன்றும் இல்லையே அவங்க ரிலாக்ஸ்டாக இருந்தாங்க, அவங்க தான் என்ன அந்த பார்ட்டிக்கு கூப்பிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லுது. மறுபடியும் அந்த திருட்டு கொட்டு இப்போ அப்படியே ஃப்ளாஷ்பேக்காக யோசிச்சு பார்க்குது. என்னன்னு பார்த்தா அந்த பார்ட்டிக்கு போகிறாங்க, அந்த என்ன சொல்கிறது ஃப்ரீக் பாய்ஸ் பார்ட்டிக்கு போகிறாங்க. நம்ம அந்த பையன் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக இருக்காங்க, அவங்க நல்லா மெச்சூர்டு. ஸோ இவனுங்க இந்த பொண்ணு வர ஆர்வமாக இருக்குது, என்னை வந்து பாட்டுக்கு கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களும் உள்ளே கூட்டின்னு போயிட்டு சரக்கு கொடுத்து குடிங்க அப்படின்றாங்க. இந்த பொண்ணு எடுத்துக்கிறா ஹீரோயின், ஆனால் வந்து அவங்க பையன் அவங்க எடுத்துக்கல. நீங்கள் முதல்ல வந்து நீங்கள் ஏன் வந்து ஆஃபீஸில் அப்ரோச் பண்ணாமல் இப்படி பார்ட்டியில் கூப்பிட்றீங்கிற மாதிரி பேசிகிட்டே இருக்கும்போது, இல்லை மேம் ஒரு ஃப்ரெண்ட்லி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பாட்டை கேளுங்களேன்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. ஆமாம் பாட்டு நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ குடிங்க அப்படின்னா சரக்கு குடிங்க குடிங்கன்னு சொல்லிட்டு கம்பல் பண்ணி சரக்கை குடிக்க வச்சிடறாங்க. இப்போ கொஞ்ச நேரத்துலேயே அவங்க மயங்கி விழ, இப்போ இதெல்லாம் ஹீரோயின் பார்த்துட்ருக்காங்க. அவங்க மயங்கி விழுந்தோடனே இவனுங்கெல்லாம் அப்படியே சிரிச்சிக்கினே போய் தூக்குறானுங்க. அதுக்கப்புறம் இந்த பொண்ணும் மயங்கி விழ ரெண்டு பேரையும் ஒரு பெட்டில் போட்டு மாஸ்கெல்லாம் போட்டுக்கிட்டு பயங்கரமாக வீடியோஸ்லாம் எடுக்க ஆரம்பிச்சிடறானுங்க. ஸோ இதுதான் அந்த பார்ட்டியில் நடந்துருக்குது. இந்த திருட்டு கொட்டு இதை தான் மறைக்கிது போல இருக்குது. ஸோ அதை அப்படியே நினச்சி பார்த்துட்டு இருக்க, சரி நடந்து நடந்து போச்சு, இந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல லைஃப் வந்துருச்சு, அதுக்காக தான் இந்த பொண்ணு இதெல்லாம் மறைகிறா போல இருக்குதுன்னு பார்த்துட்டே இருக்கும்போது, இப்போ திடீர்னு ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளவர்ஸ் வருது இவங்க வீட்டுக்கு. இன்னது எனக்கு ஃப்ளவர்ஸ் அமைச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கீழே போய் பார்த்தா பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. இது அமைச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரீக் பசங்க. இப்போ பயங்கரமாக மெசேஜ் வர ஆரம்பிக்குது, ஒழுங்காக நாங்கள் சொல்கிறத பண்ணல அப்படின்னா உனக்கும் போய் அவங்களோட நிலைமை தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வரும்போது இவங்க அப்படியே பதட்டமாக ஆரம்பிக்கிறாங்க. என்னென்னு பார்த்தா அப்படியே ஃப்ளாஷ்பேக்கில் யோசிச்சு பார்க்குறாங்க. இந்த பேயவங்கையும் வந்து பார்த்தீங்கன்னா இவனுங்க மிரட்டி இருக்கானுங்க, இந்த மாதிரி வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இவங்க ரெண்டு பேரையும் நாங்கள் வெளியில் விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு இவங்க கண்ணா பின்னான்னு திட்டிட்டு இந்த பொண்ணு பயந்த ஹீரோயின் கேட்குறா, ஐயோ என் காலேஜ் லைஃப் எல்லாமே போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ஒன்றும் பயப்படாத, அப்போ கூட இந்த பொண்ணால் தான் அவங்களே போய் மாட்டிக்கிட்டாங்க, இருந்தாலும் இவனுங்க சரியான புறம்போக்குங்க, இவனுங்க அதெல்லாம் பண்ண மாட்டானுங்க, 2 மாதமாக மிரட்டி தான் இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ ஒரு பயங்கரமான ஒரு இன்டர்வியூ லைவ் இன்டர்வியூ இவங்க ஒரு பெரிய இடத்துக்கு போகிறாங்க. அந்த மாதிரியான ஒரு இன்டர்வியூ ஊரில் இருக்க எல்லா ப்ரெஸ் பீப்பிள் எல்லாருமே சேர்ந்துருக்காங்க. அந்த இன்டர்வியூவில் இவங்க இன்டர்வியூ கொடுத்துட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த ப்ரெஸ் பீப்பிள்லாம் வந்து ஒரு மாதிரி இமர்சலாக ஆரம்பிக்கிறாங்க. என்னென்னு பார்த்தா அவனுங்க லைவை விட்டுட்டானுங்க. ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடமே கலைமரமாகுது, எல்லாரும் இதை பற்றியே பேசுகிறாங்க. அப்படி கூனி குறுகிய அவமானத்தில் அங்கேருந்து வந்து வீட்டில் படுத்துக்கிட்டு பார்க்குறாங்க. ஏகப்பட்ட பான் சைட்டில் எல்லாத்தையும் உங்களுடைய வீடியோஸ் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணி விட்டுட்டானுங்க. ஸோ இந்த அவமானம் தாங்க முடியாமல் தான் அவங்க சூசைட் பண்ணிட்டு இறந்து போயிருக்காங்க. ஸோ இப்போ அந்த சீன் தான் முடியுது. ஸோ இப்போ இந்த பொண்ணு ஃபேமஸ் ஆகிறதுனால இப்போ மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இவளுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தெரியாமல் இப்போ ஒரு முடிவு எடுக்கிறாள். நேராக போயிட்டு அந்த ஆயாவை மீட் பண்ண போகிறா, அதாவது அக்கான்னு கூப்பிட்டு சொன்னாங்களே அந்த ஆயாவை மீட் பண்ண போகிறா. போயிட்டு இந்த மாதிரி சொல்கிறா, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை மாட்டிக்கிட்டால் என்ன ஒருத்தங்க வந்து பிளாக்மெயில் பண்ணிகிட்ருக்காங்க, இதுக்கு ஏதாவது பண்ண முடியுமா பொம்மையை வச்சு அப்படின்னு சொல்லும்போது, அப்போ அந்த ஆயா ஒன்று சொல்லுது பாருங்கள், ஆல்ரெடி நீ நம்ம பண்ணிகிட்ருக்கோம்ல, இது நார்மலான சில விஷயங்கள், லீகலான ஒரு விஷயங்கள் தான், நம்பிக்கை கொடுக்குற விஷயங்கள்,
இந்த மாதிரினா இல்லீகலான ஒரு விஷயத்தை தான் நம்ம பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணால் அந்த மந்திரவாதியை வீட்டுக்கு கூட்டின்னு வந்துடுறாங்க. கூட்டின்னு வந்துட்டு இப்போ ஒன்று ஓப்பன் பண்ணி காட்டுறாங்க. ஒரு வேற ஒரு பொம்மை, அது பார்க்கவே பயங்கரமாக இருக்குது, கருப்பாக. இந்த டீமனை வந்து நம்ம உன்னுடைய பொம்மைக்குள்ளே நம்ம செலுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கருப்பு கலராக குழ குழன்னு எதையோ எடுத்து அந்த பொம்மையை வாஷ் பண்ணி, அதாவது ஆல்ரெடி வச்சுருக்காங்களே அந்த பொம்மையை வாஷ் பண்ணி, அதோடைய முதுகுக்குள்ளே வந்து சில மந்திர வார்த்தைகளை வச்சது மட்டும் இல்லாமல் இந்த பொம்மையை வச்சுட்டு, அதாவது உன்னுடைய நான்ன்ற பேபிக்கு வந்து இப்போ புதுவிதமான டீமனை நம்ம உள்ளே செலுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட சடங்குகள் பண்ணுறாங்க. அது பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த பொம்மைக்கும் உனக்கும் வந்து சில ரிலேட்டிவிட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மந்திரத்தை இவளுக்கு முதுகில் வந்து பச்சையாக குத்துறாங்க. பாருங்கள், வந்து கட்டையை வச்சு நச்சு நச்சு நடிச்சு பிளட்டு ஒழுகுது. அப்படியே வந்து அந்த மந்திரத்தை போட்டு முடித்து சில சடங்குகளை சொல்லி கொடுத்துட்டு அவங்க அங்கேருந்து போக இவ என்னென்னலாம் பண்ணுறா பாருங்க. ஸோ அந்த மிரட்டிட்டுருக்கால ஒருத்தன், அவனுடைய ஒருத்தனுடைய ஃபோட்டோவை வச்சுட்டு என்னென்னவோ பண்ணுறா. அவங்க சொல்லி கொடுத்ததெல்லாம் பண்ணிவிட்டு பயங்கரமாக அழுது, என் அம்மாவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு என்னை நீ வந்து எதுலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணி தான் ஆகணும் சரியா எல்லாத்துலேருந்தும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டியூண்டு குருவி அதை வந்து வேறு நரபலி குத்துட்றா. ஸோ இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நிம்மதியாக போய் படுகிறா. அடுத்த நாள் காலையிலே அவன் கொடூரமான முறையில் காலியாயிருக்கான். யாரோ கொலை பண்ணி போட்டிருக்காங்க. இதை பார்த்து இந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து, இது என்னையாக இருக்கும், என்ன மோட்டிவாக இருக்கும் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சார் இவன் ஆல்ரெடி நிறைய ட்ரக் அடிக்ட்டு நிறைய தப்பான சகவாசம் வேறு ஏதாவது ஒன்றா தான் சார் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸ் அங்கே முடிக்கிறாங்க. இங்கே கட் பண்ணி ஹீரோயினை தான் காட்டுறாங்க. இதெல்லாம் எதுவுமே தெரியாமல் ஜாலியாக இருக்கும்போது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து என்னடி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு கிராஸ் பண்ணி போகும்போது அந்த பொம்மை இருக்க ரூமை வந்து பார்த்துட்டு, என்னடி பண்ணி வச்சிருக்க, இந்த ஆள் உனக்கு எப்படி தெரியும், இவன் இனி காலத்தான் செத்து போயிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோயினுக்கு தூக்கி வாரி போடுது. ஸோ அந்த நியூஸை காட்டுறாங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் அழுதுகிட்டே எல்லாத்தையும் சொல்கிறாங்க, இப்படிலாம் ஆயிடுச்சு, அந்த பார்ட்டிக்கு போகணும், அவங்கள மிரட்டியே சாகடிச்சிட்டானுங்க, இப்போ என்ன மிரட்டிகிட்ருக்கானுங்க, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, இந்த பொம்மை வந்ததுக்கப்புறமா தான் எனக்கு எல்லாமே கிடச்சிது என் வாழ்க்கையில், நான் வேண்டாம் வேண்டேன், நேற்று தான் வேண்டேன், என்னை இவங்ககிட்டருந்து ப்ரொடெக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே இப்படி பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இவங்களுக்கு காண்டாயிடுது. என்னடி ஒரு கருப்பு பொம்மையை வச்சு உலடிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்மையை பிடுங்கும்போது, குடுறி என் குழந்தைய, இங்கேருந்து வெளில போ, உனக்கு இதெல்லாம் புரியாது அப்படின்னு சொல்லிட்டு திமுற அப்படி திட்டி அமைச்சோன்னோ அவங்க பார்க்குறாங்க. ஃப்ரெண்டு, உனக்கு நான் சொன்னால் புரிய மாட்டேது, இதெல்லாம் இந்த காலத்தில் நீ நம்பிட்டு இருக்க பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. இங்கே கட் பண்ணால் உடனே வந்து இவங்க எங்கே போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆயா கிட்ட தான் போகிறாங்க. நேராக போயிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாருங்கள் மேடம், நான் வெறும் என்னை ப்ரொடெக்ட் பண்ணணும் தான் வேணேன், ஆனால் இங்கே என்னென்னா கொலை நடக்குது, என் ஃப்ரெண்டு வேற என்னை என்னவோ சொல்லி திட்டுறா, அவளுக்கும் எதுவும் புரிய மாட்டுது, எனக்கு வேண்டாம் மேம், என்னுடைய பழைய பொம்மையை என்னுடைய நான் பழைய நாவையே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லும்போது, இந்த சின்ன பசங்களே இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ திட்ட ஆரம்பிக்கிறாங்க. உங்களுக்குலாம் என்ன இந்த ஆவி இந்த சூன்யம் இதெல்லாம் சாதாரண விஷயமா போயிடுச்சா, உன் பொம்மையை ஏஞ்சலாக இருந்த பொம்மையை நீ டெவிலாக மாற்றிட்ட, உனக்கு தேவையானதெல்லாம் கேட்கறதுக்காக டெவிலாக மாற்றிட்டு இப்போ மறுபடியும் ஏஞ்சலாக மாறினா எப்படி முடியும், முடியாது, இது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது, இருக்க இருக்க ஆபத்தை வளர்த்துக்காத அப்படின்னு நம்ம திட்டி அமைச்சு வச்சிடறாங்க. இப்போ நேராக வீட்டுக்கு வந்து அந்த பொம்மைங்களை பார்க்குறாங்க. அவங்க ஃப்ரெண்டு சொன்னது தான் காதில் விழுந்துட்டே இருக்கு, எந்த காலகட்டத்தில் வாழ்ந்துகிட்டு நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க, நீலாம் அவ்வளோதான் போ அப்படின்னு சொல்லிட்டு திட்டு திருப்பி திருப்பி இவங்க கேட்க, இவங்க ஆல்ரெடி நிறைய பிரச்சனைகளை மாட்டிட்டு இருக்காங்க. சம்ம கோவம் வந்து என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா, எல்லா பொம்மைங்களும் அடிச்சு ஒரு குப்பை கவரில் போட்டு ஏற கட்டிட்டு போயிடுறாங்க. இங்க அதே சமயம் அந்த கேஸ் அந்த போலீஸ் விடுற மாதிரி இல்லை, இப்போ இறந்து போனான் தெரியுமா, அவனுடைய லேப்டாப் ஒன்று எடுத்து வந்து செக் பண்ணும்போது அவனுங்க கும்பலாக சேர்ந்து அந்த ரெண்டு பேரை ரேப் பண்ணுது, ஃபோட்டோகிராஃபி எல்லா எவிடன்ஸும் உங்களுக்கு கிடைக்குது. இப்போ நம்ம போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து ஃபஸ்ட் அந்த லேடி இறந்து போனாங்க சூசைட் பண்ணிக்கிட்டு, இவனுங்களால தான் இருக்கும், மற்ற ரெண்டு பேரை பற்றி விசாரியா அப்படின்ற மாதிரி அங்கே சொல்ல, இங்கே நம்ம ஹீரோயின் வந்து வேலை எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தால் வேலைக்காரி எதையோ பார்த்து பயங்கரமாக எழுதிட்டுருக்காங்க, பயந்து போயிருக்காங்க, என்னென்னு ரூமை திறந்து பார்த்தா அந்த பொம்மைங்க கவரை விட்டு வெளியில் இறங்கி வந்த மாதிரி இருக்குங்க, செவுத்தில் கிறுக்குன மாதிரி இருக்குங்க, இதை பார்த்து இவங்க அலண்டு போய் உட்காந்துக்கிட்டு இதை வந்து டிஸ்போஸ் பண்ணிடலாம், மொத்தமாக அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கவரில் தூக்கி போடுறாங்க. அன்றைக்கி ராத்திரி முழுக்க வந்து பார்த்திங்கன்னா அதே பேய்களுடைய நினைப்பாகவே இருக்குது, அந்த பொம்மைங்களோட நினைப்பாகவே இருக்குது, நல்லா இப்போ தூங்கிட்டே இருக்காங்க பாருங்க. இப்போ திடீர்னு என்ன ஆகுதுன்னா கண் முடிச்சு பார்க்குறாங்க, ஏதோ அசைகிற சவுண்ட் கேட்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த பொம்மையோட அந்த கருப்பு பொம்மையோட நிழல் அப்படியே இவங்க மேலே ஏறி வர ஆரம்பிக்குது. ஒரு பேயா மாதிரி இவங்களை போட்டு அமுக்கும் போது அப்படியே துடிச்சு பிடிச்சி எழுந்திருப்பாங்க பாருங்க. ஏஞ்சி பார்த்தா கையெல்லாம் சவு சவுப்பாக இருக்குது, என்னென்னமோ வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது இந்த வீட்டுக்குள்ளே, இதுக்கு மேலே ஒரு நிமிஷம் என்னால் பொறுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்மையை குப்பை மாதிரி கசக்கி கவருக்குள்ளே போடலாம்னு சொல்லிட்டு போடுறாங்க. அப்போ பார்த்தா அந்த மீதி இருக்கிற ரெண்டு பேர்கிட்டருந்து மெசேஜ் வருது, இவங்களுடைய வீடியோவை அனுப்பி வச்சிருக்கானுங்க, ஒரு கரெக்டான ஆங்கிள் கிடைக்கல, எப்படி ரிலீஸ் பண்ணுறேன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு மிரட்ட ஆரம்பித்தோன்னா இப்போ உங்களுக்கு அள்ளு கிளம்பிடுது அவ்வளோதான், மறுபடியும் அந்த தெய்வ பக்தி வந்துடுற மாதிரி அந்த பொம்மையை கையில் தூக்கி வச்சுன்னு அம்மாவை மன்னிச்சிடு, நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், நீ வேணாம் தூக்கி அடிக்க பார்த்துட்டேன், ஆனால் எனக்கு ப்ராப்ளம் வருது, தயவு செய்து என்னை காப்பாற்று இந்த பிரச்சனையில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு பேருடைய ஃபோட்டோ வச்சு மறுபடியும் ஃபுல் நம்பிக்கையோட ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. இப்போ அடுத்த நாள் காலையில் காட்டுறாங்க, நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டை தான் காட்டுறாங்க. அவங்க என்ன மெசேஜ் அனுப்புகிறாங்க அப்படின்னு பார்த்தா, நீ வந்து உன்னை வந்து பயங்கரமாக ஏமாத்திட்டு இருக்கானுங்க,
நான் உனக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இவங்க நேராக எங்கே போகிறாங்க ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இது போகிறாங்க, அப்பார்ட்மெண்ட் போகிறாங்க, ஒரு பென்ட் ஹவுஸ் மாதிரி. நான் அதை பார்க்கணுமே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓ, நீங்கள் இந்த பென்ட் ஹவுஸை வாங்க போகிறீங்களான் போது, ஆ ஆமாம் நான் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்ருக்காங்க. எடுத்து முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. இங்கே கட் பண்ணால் போலீஸ் ஆஃபீஸர்களுக்கு அந்த ரெண்டு பேருடைய பிணம் கிடச்சிருக்குது. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டே இருக்குல்ல படம். இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த ஃப்ரெண்டு இருக்காங்களே அவங்க நம்ம ஹீரோயினுக்கு ஏதோ ஒன்று டைப் பண்ணுறாங்க அனுப்புறதுக்கு. ஆனால் அந்த நேரம் வீட்டுக்குள்ளே ஏதோ ஒன்று வர அதை பார்த்துட்டு பயந்து போய் வெளில ஓடி வராங்க பாருங்கள். அவங்கள ஒரு கார் வந்து டமால் நெடிக்குது. அவ்வளோதான், குத்துயிரும் கொலையுறமும் அவங்கள ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து பார்க்குறாங்க. இப்போ பயங்கரமாக வெக்ஸ் ஆயிடுறாங்க. அந்த லேடியை மீட் பண்ணுறதுக்கு தான் போகிறாங்க. ஐயோ, நான் பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன், நான் வந்து என் பேபியை அந்த பேபியை வந்து ஃபஸ்ட்டு வேணான்னு சொல்லிட்டு நம்பிக்கை இல்லாமல் தூக்கி போட்டது உண்மைதான், ஆனால் அதுக்கப்புறம் என்னோட நம்பிக்கை என்னன்றது எனக்கு தெரியும். இப்போ அந்த பொம்மையை என் ஃப்ரெண்டை ஹர்ட் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இங்கே பாருமா, நீ வந்து தெரியாத தனமாக கூட வந்து வார்த்தையில் வந்து எனக்கு இது பிடிக்கல அது நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அது நடந்துடுமா? ஸோ நீ வார்த்தைகள்லாம் பார்த்து விடணுமான்னு இன்னும் அந்த லேடி அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனுக்கு மெசேஜ் அனுப்புறது யார், அந்த ஃப்ரெண்ட் அனுப்பின மெசேஜ் வந்து சேருது. அதை பார்த்துட்டு ஷாக் ஆகி என்னங்க, இது என்ன இடம், அதை பார்த்து சொல்ல முடியுமா அப்படின்னு காட்டுறாங்க. ஸோ அந்த ஃப்ரெண்டு போய்ட்டு ஒரு பென்ட் ஹவுஸ், அதாவது ஒரு பெரிய ஃப்ளாட்டை வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிருப்பாங்க தெரியுமா? அது வேறு எந்த இடமும் கிடையாது, பல ஆயாக்களை சேர்த்து வச்சுன்னு பூஜை பண்ணிச்சில இந்த கிழவியோட வீடு அதுதான். அது காலியாக இருக்குது. என்ன மேடம் நடக்குது, என்ன எதுக்கு நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, ஃப்ராட் பண்ணுறீங்க அப்படின் போது, நான் ஒன்றும் ஒன்று ஃப்ராட்லாம் பண்ணலாமா, அந்த வீடை நான் வித்துட்டோமா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிகிட்டே இருக்காங்க. இல்லை நீங்கள் ஏதோ பண்ண பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லும்போது, என்ன உனக்கு பிரச்சனைமா, நீ இப்போ கம்ப்ளீட்டாக வந்து குழம்பி போயிருக்கிற, இந்த பொம்மை வந்து பாரு, உனக்கு பேர் கொடுத்தது, புகழ் கொடுத்தது, அதுக்கப்புறம் உன் காதல நான் காண கொடுத்தது அப்படின்னு சொல்லும் போது அப்படியே அழுதுகிட்டே இருந்த நம்ம ஹீரோனை அப்படியே முடிக்கிறாங்க. ஒரு நிமிஷம் இருங்க, நான் வந்து எனக்கு காதலன் வேணும்னு தான் சொன்னேன், ஆனால் அவர் பேர் கான்னு நான் சொல்லவே இல்லையே அப்படின்னு சொன்ன உடனே அந்த இருக்கிற இடத்துல இருக்கிறதெல்லாம் தட்டி விட்டுட்டு நம்ம ஹீரோயின் வேக வேகமாக வீட்டுக்கு ஓடி வராங்க. இந்த மூமெண்ட் பாருங்கள், வேகமாக வீட்டுக்கு வந்து அந்த பொம்மை தலையை அப்படியே முழுக்குன்னு திருவுறாங்க. உள்ளே பார்த்தா ஒரு ஸ்பீக்கரு, ஒரு கேமரா, ஒரு பேட்டரி. பயங்கரமான ட்விஸ்ட்டு. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது பேய் மந்திரம் இதெல்லாம் கிடையவே கிடையாது, இது அத்தனையும் ஃப்ரேம் பண்ணப்பட்ட ஒரு விஷயம். நம்ம ஹீரோனுக்கு எப்படி இருக்கும் பாருங்கள், பயங்கரமான ட்விஸ்ட்டா. உடனே இவளுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல, ஏன் இதெல்லாம் பண்ணாங்க, எதுக்கு பண்ணாங்கன்னே புரியாமல் இப்போதைக்கு இவன் நம்புகிற ஒரே ஆள் வந்து கான் மட்டும்தான். ஏன்னா வந்தான நல்லவன், அவனை உடனே கூப்பிட்றா. அவனை வீட்டுக்கு வந்து ஃபுல்லாக செக் பண்ணுறான். செக் பண்ணி பார்த்துட்டு அவன் மிரண்டு போயிட்டு அப்படியே கட்டி பிடிக்கிறான் நம்ம ஹீரோயினை. ஒன்றும் இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கான். இப்போ திடீர்னு அவனுடைய பிடி வந்து அதிகமாக ஆரம்பிக்குது. இங்கே பார்த்தா இன்னொரு ஒரு ட்விஸ்ட்டு, இதெல்லாம் பண்ண சொன்னதே நம்ம ஹீரோ தான் அப்படின்ற மாதிரி ஆகுது. அப்போ தான் ஒரு வார்த்தை கேட்குறான், எவ்வளோ பெரிய உண்மையை நீ மறைச்சிட்ட, உனக்கு எப்படி பார்த்துக்கிட்டா அவள், உன்னை ஒரு தங்கச்சி மாதிரி தானே பார்த்துக்கிட்டா, அவள் இறந்தப்பவே அந்த உண்மையை சொல்லியிருந்தீன்னா, அதாவது நீங்கள் பார்ட்டிக்கு போனது, ரேப் பண்ணப்பட்டது, இதெல்லாம் சொல்லியிருந்தீங்கன்னா அவன் பேர் வந்து கெட்டு போயிருக்காதுல்ல, உனக்கு வந்து நல்ல ஒரு வாழ்க்கை கிடைக்கணும், உனக்கு காதல் கிடைக்கணுன்றதுக்காக நீ என்னென்னலாம் பண்ண பார்த்த, அதனால தான் நாங்கள் வச்ச ட்ராப் உனக்கு இந்த உண்மையை கொண்டு வர்றதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, பியோங் ரொம்ப ஸ்ட்ராங்கான பொண்ணு, அவள் இந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுத்துருக்கவே மாட்டாள். அப்படிப்பட்டவ இறந்து போயிருக்கானா, கடைசியில் ஆக்சுவலி அவள் அன்றைக்கி அந்த பார்ட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட பேசிட்டு தான் போனான், உனக்காக தான் அந்த பார்ட்டிக்கே வந்தா, அங்கே தான் ஏதோ நடந்திருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் அது யாருன்னு எனக்கு தெரியாது, அதை கண்டுபிடிக்க தான் இதெல்லாம் நான் பண்ணேன், நீ ஒவ்வொரு தடவை ஃபோட்டோ வச்சு ப்ரே பண்ணும் போதும் எல்லாரையும் காலி பண்ணேன், இதை உன் ஃப்ரெண்டு கண்டுபிடிச்சிட்டா அதை உன்கிட்ட சொல்லான்னு பார்த்தா, அதனால தான் அவளை அடிச்சு ஹாஸ்பிட்டலில் படுக்க வச்சோம், நாங்கள் ஒன்றும் பாவிங்கெல்லாம் கிடையாது, இப்போ நீ மட்டும்தான் பேலன்ஸ், உன்னை முடிச்சிட்டா எல்லாமே முடிஞ்சுது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அவள் கதறா என்னை விட்டுரு விட்டுருன்னு சொல்லிட்டு இவன் வேற லெவலுக்கு ட்விஸ்ட்டு கொடுத்துனா, இப்போ அப்படியே சாக போகிற தருணத்தில் அவள் என்ன சொல்கிறான்னா, ஒரே ஒரு நிமிஷம், நான் பண்ணது பாவம் தான், அதுக்கு நானே வந்து ப்ராசஸ் தேடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடைசியாக லைவ் போகணும் அப்படின்னு சொல்கிறான். ஸோ லைவ்ல எல்லா உண்மையும் சொல்லி பயங்கரமாக அழுகுறாங்க. அவங்களுக்கு ஏற்பட்ட மாதிரி வேற யாருக்குமே ஏற்படக்கூடாது, உங்களுடைய கான்ட்ரவர்சிலேயே தான் அவங்க இறந்து போனாங்க, எனக்கும் ஒரு பெரிய சிங்கர் ஆகணும்னு ஆசை தான், பல ஆசைகளோடு தான் நான் இங்கே வந்தேன், ஆனால் என்னால் இதை தாக்கு பிடிக்க முடியல அப்படி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. இவங்க அப்பெல்லாம் பார்த்துட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கும்போது, சரி ஓகே என்னை கொல்லு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் உட்காந்துட்டே இருக்கும்போது பக்கத்தில் ஒரு கத்தியை வச்சுட்டு, உனக்கான தண்டனையை நீயே தான் தேடிக்கணும், நான் அங்கே உன்னை கொலை பண்ணுறதுக்காக வரல, மக்கள்கிட்ட சொல்லிட்டல அதுவாக எல்லாமே நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, ஹீரோ ஹீரோ தானே அதை காமிச்சிட்டு அங்கேருந்து போக, இப்போ உட்காந்து பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு பேய் அவங்களோட உருவம் உங்களுக்கு தெரியுது.
அப்படியே போய் அவங்களோட அப்படியே கையை பிடிச்சிக்கிட்டு நடக்கிறாங்க. போய் அவங்க அப்படியே அந்த டாப் ஃப்ளோரில் நின்றுக்கிட்டு கூப்பிட்றாங்க வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை பிடிச்சிட்டு மேலேருந்து குதிக்கிறாங்க. ஸோ ஷீஸ் கான். இந்த மரணங்களுக்கு பின்னாடி போலீஸுங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குது. ஒரு ஆளால் இத்தனை கொலையை பண்ணியிருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இப்போ தான் படத்துடைய ஒட்டுமொத்த ட்விஸ்ட்டையும் ரிவீல் பண்ணுறாங்க பாருங்க. சரிடா, இந்த பொண்ணுக்கு வந்து இது மாயாஜலம் மந்திரமாக தெரிஞ்சது. இந்த பொம்மைக்கு அந்த வீட்டில் இருக்க வேலைக்காரிக்கு எப்படி தெரிஞ்சது? அவள் எதையோ பார்த்துட்டு பயந்தாலே அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கணும்ல. ஒரு சீனில் ஒய்யால ஃபஸ்ட்டு சீனில் காட்டுறாங்க, இவ போயிட்டு ஃபியூனரலுக்கு அழும்போது அவங்க அப்பா வந்து போய் கெஞ்சிருப்பார், தயவு செய்து என்னாச்சு சொல்லுன்னு சொல்லிட்டு. இவங்க சொல்லாமல் வந்திருப்பாங்களே, அப்படியே பேக் ஷாட்டில் காட்டுறாங்க. அங்கே ஒரு நாலு பேர் உட்காந்துட்டு இருக்காங்க. பே அவங்களோட அம்மா, அத்தை, அதுக்கப்புறம் மாமா, மூணு பேர் நின்றுட்டு இருக்காங்க. அவங்க வேறு யாருமே கிடையாது. இந்த அத்தை வந்து வீட்டில் வேலைக்காரியாக வேலை செஞ்சவங்க. அந்த அம்மா தான் அந்த ஆயா, பொம்மை வச்சிருந்த ஆயா. அந்த மாமா தான் வந்து மந்திரம் போட்டார்ல அவரு. ஃபேமிலியாக ஒன்று சேர்ந்து ஸ்கெட்சு போட்டு பேய், பொம்மை, மந்திரம்னு சொல்லிட்டு உண்மையை கொண்டு வந்திருக்காங்க. அப்படியே சிலருக்கும் இந்த சீனெல்லாம் பார்க்கும்போது ஒவ்வொரு சீன்லேயும் பின்னாடி இவங்க எல்லாருமே இருந்திருப்பாங்க. 24 மணி நேரமும் அவங்க போட்ட பிளான்குள்ளே தான் நம்ம ஹீரோயின் இருந்திருப்பாங்க. செதுக்கிட்டாயா ஸ்கிரிப்டை அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் இந்த சீனை பார்க்கும்போது. ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டு கடைசியாக இந்த ஃபேமிலியே வந்து போலீஸ்கிட்ட அவங்களாம் வந்து சரண்டர் ஆகிறாங்க. இந்த சீனே பயங்கரமாக இருக்கும். இப்போ கொஞ்ச நாள் கழித்து நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டை தான் காட்டுறாங்க. அவங்களும் வந்து நல்லா பாடுவாங்க தான். இவங்களுக்கும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பயங்கரமாக தூண்டுறாங்க தான். ஆனால் அவங்க ஃப்ரெண்டு பண்ண தப்ப பண்ணலை. ஷார்ட் ரூட்டில் கிடைக்கிற எதுவுமே வந்து நிலைக்காது. அது அவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சு. முதல்ல படிப்பு, படிப்பை முடிக்கணும். படிப்பெல்லாம் முடிச்சுட்டு ஒரு ஸ்டாண்டர்டுக்கு போனதுக்கப்புறமா இந்த ட்ரீம் அச்சீவ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இந்த படத்தை அப்படியே முடிக்கிறாங்க. எஸ் உண்மை இதுதான். இவ்வளோ நேரம் வந்து ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு சொல்லியிருந்தேன். இவங்க தான் உண்மையான படத்துடைய கதாநாயகியே. ஸோ இந்த படத்தில் என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ட் ரூட்டெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு இடத்துக்கு போகணும், ஷார்ட்டாக ஒரு இடத்துல வளர்ந்துடணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது அது பெருசாக நிலைக்காது. எப்போ கஷ்டப்பட்டு மேலே வரமோ அதோட வேல்யூவே தனி. எப்படி இருந்தது இந்த படம்? ட்விஸ்ட்டுங்களை அள்ளி தெளிச்சிருக்காங்களே, பங்கமாக இருந்ததா? ஸோ இப்படி ஒரு படத்தை ரொம்ப நாள் கழிச்சு உங்களுக்கு சொன்னதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன். திஸ் இஸ் யுவர் தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல். நான் உங்கள் யாரோ, ஆஜுன் யாரோ. சி யூ டுமாரோ.